வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கொரோனா சிகிச்சைக்கு பிறகு யூஸ் பண்ணலாமா ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு ஒரு மாதம் ஆச்சு இப்போ நான் ஏசி யூஸ் பண்ணலாமா இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்குது உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்குது இதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துருவோம் ஸோ நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐஏக்யூன்னு சொல்லப்படுற இண்டோர் ஏர் குவாலிட்டி ஏசி யூஸ் பண்ணுறதுல இருக்கிற டவுட்ஸ் அப்புறம் அதில் இருக்கிற கொஞ்சம் ட்ரிக்கியான விஷயம் அப்புறம் நாங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுறோம் ஸோ இந்த வீடியோவை முழுசும் பாருங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதை பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ಫಸ್ಟ್ ನಮ್ಮ ಪಾಕ್ರ ವಿಷಯ ಏನ ಐಎಕ್ಯೂ இண்டோர் ஏர் குவாலிட்டி ஸோ ஐஏகியூங்கிறத எதை வச்சு டீல் பண்றது அப்படின்னா இப்போ நம்ம கண்டிஷன் ஸ்பேஸ்னு சொல்லப்படுற ஒரு ரூம் ஏர் கண்டிஷன் பண்ணியிருக்கு அப்படின்னா டெம்பரேச்சரும் ஹியூமிடி மட்டும் இருந்தாலும் கம்ஃபர்ட் லெவலும் அதுல சேர்ந்து வரதுனால அதில் இருக்கிற பொல்யூட்டன் லெவலையும் நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கு பொல்யூட்டன் லெவல்னால் ஒன்றும் இல்லைங்க பெருசாக இப்போ நீங்க ஒரு கிச்சன்ல இருக்கீங்க அப்படின்னா கிச்சன்ல இருக்கிற ஃபியூம் அந்த எக்ஸாஸ்ட் எப்படி வெளியே தள்ளுறது உங்க ரூம்ல யூஸ் பண்ற ஒரு பர்ஃப்யூம் ஒரு ஃப்ளோர் க்ளீன் பண்ண அந்த ஸ்மெல்லு எல்லாமே பொல்யூட்டன் தான் அக்கார்டிங் டு ஏர் கண்டிஷனர் எந்த விதமான ஸ்மெல்லோ ஒரு ஃபியூமோ எந்த விதமான ஒரு துர்நாற்றமோ உங்க உடலுக்கு கே விளைக்குது அப்படின்னா அது வந்து ஒரு பொல்யூட்டன் சோ அந்த பொல்யூட்டன்டே எப்படி நம்ம வெளியில தள்ளுறோம் அப்படிங்கறத விஷயம் இந்த கோவிட் விஷயத்துல பாத்தீங்கன்னா இந்த பொல்யூட்டன் வந்து நம்மளுடைய தும்மல் நம்ம பேசும்போது வர நீர்க்கு வலைகள் இது மூலமா ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க ஏசியில முக்கியமா ஒரு பிரச்சனை என்னன்னா ஏசி வந்து ரூம்ல இருக்கிற ஏரை சக் பண்ணுது சோ இப்போ சொல்றாங்க ஒரு டென் ஃபீட் வரைக்கும் அந்த நீங்க இரும்பும் பொழுதோ தும்மும் பொழுதோ அந்த நீர் கோலைகள் போகுது அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் இது சக் பண்ணி இழுக்கும் பொழுதுதான் நமக்கு பிரச்சனைக்குள்ளாகுது ஆகுது அப்படிங்கிறத நம்ம இங்க சொல்ல வரோம் பொதுவா ஏசி ஸ்ப்ரெட் பண்றது அப்படின்னா அதுவா ப்ரொடியூஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்றதில்ல நம்ம ரூம்க்கு நம்ம என்ன வச்சிருக்கிறோமோ அதன் மூலமா ஸ்ப்ரெட் ஆகுது இதுதான் விஷயம் சோ அதனால நம்ம வந்து பொல்யூட்டன் லெவல் அப்படிங்கிறது சிலர் சொல்றாங்க எக்ஸாஸ்ட் ஃபேன் வச்சு வெளியில தள்ளலாம் ஏற இல்ல நிறையா வென்டிலேட் பண்ணலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது ஐஏக்யூ வரும் பொழுது ஆனால் நம்ம சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா முக்கியமா உள்ள இருக்கிற பர்சன் ஸோ அந்த பர்சனுக்கு தொற்று எந்த அளவுக்கு இருக்குது இப்போ நிறையா சொல்றாங்க இல்லையா மைல்டு மாடரேட்டு சிவியர் அப்படின்னு சொல்றாங்க இப்போ எனக்கு தெரிந்த நண்பர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தொன்பது நாள் ஒரு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்ல இருந்தார் பட் அவருடைய ரிசல்ட் எப்போ நெகட்டிவ் ஆச்சு நெகட்டிவ் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ நாள் குவாரண்டைனில் அவர் இருக்கணும் எவ்வளோ நாள் இருந்தார் அந்த குவாரண்டைனில் இருக்கும்போது அவருக்கு இருமல் இருக்குமா அந்த இருமலில் ஸ்ப்ரெட் ஆகுமா இல்லை அந்த இருமல் இருக்கும்போது இல்லை அது நார்மல் கோல்டாக மாறிடுமா இல்லை நெகட்டிவ் ஆனாலும் இருமல் கொஞ்ச நாளைக்கு இருக்கும் சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க சிலர் போஸ்ட் கோவிட் எஃபெக்ட் அப்படின்னு சிலது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டாக்டர் கிட்ட போய் நீங்கள் செக் பண்ணிக்கணும் இது வந்து பேஷண்ட்டுக்கு பேஷண்ட் வேரி ஆகிறதுனால உங்களுடைய குவாரண்டைன் டேஸ் என்ன எவ்வளோ நாள் நீங்கள் வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக பார்த்தாகணும் இல்லை நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட் எடுத்து அதில் நெகட்டிவாக இருக்குது இல்லை ஸ்வாப் டெஸ்ட் எடுத்தேன் இல்லைனா சிடி எடுத்தேன் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பர்சனலாக ஒரு டாக்டர்கிட்ட அனலைஸ் பண்ணிக்கிறது நல்லது நார்மலாக ஏசிங்கிறது இப்போ ஒரு ஒரு நபர் குவாரண்டைனில் இருக்கார் தொற்றுக்கு முன்பாகவோ இல்லை தொற்றுக்கு அப்புறமோ குவாரண்டைனில் இருக்காரு அப்படின்னாக்க அவருடைய தனிநபர் பயன்பாட்டுக்காக ஏசியை பயன்படுத்தலாம் எந்த விஷயம் இல்லை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஆனால் வீட்டில் இருக்காங்க இப்போ யாரோ ஒருத்தர் இருக்காங்க இப்போ வந்து குழந்தைகள் அந்த ரூமில் இருக்காங்க பெரியவங்க வந்துட்டு வந்துட்டு போகிறாங்க அப்படிங்கும் பொழுது நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுறது நல்லது ஏருங்கிறது நம்ம கண்டிப்பா ஒரு கண்டெயின்மெண்ட் ஜோன்ல நம்ம வைக்க முடியாது இப்ப பாத்தீங்கன்னா நம்ம டோர் கேப் இருக்கும் விண்டோ கேப்ஸ் இருக்கும் அந்த ரூம்ல இருந்து ஏர் வந்து இன்ஃபில்ட்ரேட் ஆர் எக்ஸ்பில்ட்ரேட் ஆகும் ஸோ அப்படிங்கும்போது ஏர் லீக்கேஜஸ் இருக்கும் அதன் மூலமா தொற்று பரவும் அதை நம்ம அரஸ்ட் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஏர் இன்ஃபில்ட்ரேட் எக்ஸ்பில்ட்ரேட் அப்படின்னா ஒன்றுல ரூம்ல இருந்து காத்து வெளியில போறதும் ரூமுக்குள்ள காத்து உள்ள வரதும் நடக்கும் இந்த ஏர் எக்ஸ்சேஞ்சினால தொற்று பரவறக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு ட்ரிக்கியான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா சிலருக்கு வந்து கோல்டு இருக்கும் நார்மலாக இருமிகிட்டு இருப்பாங்க ஸ்வாப் டெஸ்ட் எடுத்திருப்பாங்க அவங்க நெகட்டிவ்னு இருக்கும் அவங்க ஏசி யூஸ் பண்ணுவாங்க அப்போ அந்த வீட்டில் இருக்கிற வேற யாரும் அந்த ரூமை பயன்படுத்தக்கூடாது நெகட்டிவ்னு வந்தாலும் அந்த ரிப்போர்ட்லேயே கீழே பார்த்தீங்கன்னா இருக்கும் ரிப்பீட் த டெஸ்ட் ஃபார் ரிசல்ட்ஸ்னு அந்த மாதிரி இருக்கும் ஸோ நீங்க டெஸ்ட் ரிப்பீட் பண்ணணுமே ஒழிய அதுக்காக இந்த பேண்டமிக்கில் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அந்த மாதிரி ரூம்ல இருக்கும்போது அவர் குவாரண்டில் இருக்கும்போது வேற யாரும் அந்த ரூம்க்குள்ள வரதோ போறதோ கண்டிப்பா பண்ணக்கூடாது பொதுவாக சொல்ல வர்றது என்னன்னா ஒருத்தருக்கு வியாதி இருக்கு அதுவும் சுவாசம் சம்பந்தமான காற்று சம்பந்தமான வியாதி இருக்குது ஸ்ப்ரெட் ஆகிற டிசீஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஏசி யூஸ் பண்றதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை என்னால் முடியல ஏசி இல்லாமல் என்னால் சுத்தமாக முடியலை கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து இண்டோர் ஏர் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணலாம் இண்டோர் ஏர் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்றது ஒன்றும் இல்லை உங்களுடைய டோர்ஸ் விண்டோஸ் ஓபன் பண்ணி அதன் மூலமா வெளியில இருக்கிற காத்து உள்ள வர வைக்கலாம் அதன் மூலமா இங்க உள்ள இருக்கிற கிருமிகள் டைல்யூட் ஆகி சோ ஒரு பெட்டர் இன்டோர் ஏர் குவாலிட்டியை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் பொதுவாக சாத்தி இருக்கிற ரூம்ல விட வெளியில இருந்து ஃபிரெஷ் ஏர் உள்ள வரும்போது அதனோட ஏர் குவாலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பொதுவாக நான் சஜஸ்ட் பண்றது என்ன விஷயம் நான் பார்த்த விஷயம் நான் ஃபீல் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை கண்டிப்பா சொல்லி ஆகணும் எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் பொதுவாக இப்போ நான் ஒரு ஏடிஎம் போறேன் அப்படின்னா அந்த ஏடிஎம்ல ஏசி மிஷின் ஆன் பண்ணியிருக்கு ஸோ எனக்கு முன்னாடி நபர் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் எல்லாம் கியூல போய் எடுத்துக்கிட்டு இருக்கோம் எல்லாரும் மாஸ்க் போட்டிருக்கோம் சானிடைசர் வச்சிருந்தாலும் சிலர் இருமுறாங்க சிலர் மாஸ்க் போடாம வராங்க போன உடனே முதல்ல ஏடிஎம் டோரை ஓப்பன் பண்ணிருங்க தான் நான் சஜஸ்ட் பண்ணேன் ஃபுல்லாக வைடாக ஓபன் பண்ணி வச்சிருங்க ஏசி வந்தாலும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வெளியிலேருந்து உள்ள வரும் நம்ம தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா ஒரு சூப்பர் மார்க்கெட் போறீங்க அவங்க சில பேர் வந்து ஏசி ஆஃப் பண்ணிடுறாங்க சிலர் ஆஃப் பண்றது ஸோ கண்டிப்பா நீங்க ஆஃப் பண்ணணும் அவங்க ஆஃப் பண்ண சொல்லுங்க இல்லைன்னா கடையை விட்டு வெளியில் வந்து உட்காந்துருங்க நீங்க ஏன்னா நம்ம வந்து ரிஸ்க் எடுக்க முடியாது இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல இல்ல ஆஃப்டர் த பேண்டமிக் ஆல்சோ நான் சொல்றது பொருந்தும் இப்ப ஒரு சலூன் போறீங்க அது வந்து ஒரு ஏசி சலூன் அப்படின்னா தேவையில்லை சலூன்ல வந்து நம்ம ஏசில தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல சோ நான் ஏசி சலூன் நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம் இல்லனா அந்த ரூம் மட்டும் நீங்க வெளியில வந்தலாம் அடுத்த சினாரியோ பாத்தீங்கன்னா ஒரு பேங்க் இல்ல ஒரு ஆஃபீஸ் ஒன்னா நம்ம ஏடிஎம்க்கு போக வேண்டியதா இருக்கு இல்லனா பேங்க்குக்கு கண்டிப்பா போய் ஆகணும் பேங்க் இல்ல ஆஃபீஸ் இந்த மாதிரி இடங்கள்ல கண்டிப்பா ஏசி மிஷின் யூஸ் பண்ணக்கூடாது இல்ல அது ஒரு மல்டி ஸ்டோரி பில்டிங் வேற வழியே இல்ல பொழுது வேற ஃபில்ட்ரேஷன் மெத்தட் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பண்ணலாம் இல்லனா நார்மல் நார்மலாக பண்ணக்கூடாது இன்னொரு காமனாக பார்த்தீங்கன்னா அந்த கார் பூலிங் பண்ணுறாங்க இப்போ பெருநகரங்களில் பார்த்தீங்கன்னா கார் வந்து நீங்கள் ஆஃபீஸ் போகும்போது சில ஆப்ஸ் எல்லாம் கூட இருக்குது அது வழியாக ஆட்களை உள்ளே ஏற்றிக்கிட்டு இல்லைனா தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே வந்துட்டு அப்படியே காரில் போறது ஸோ இந்த மாதிரி நேரங்களில் கண்டிப்பாக ஏசி யூஸ் பண்ணக்கூடாது ஸோ இப்படி யூஸ் பண்ணும்போது ஏன்னா அவருடைய கான்டாக்ட்ஸ் யார் பிரைமரி கான்டாக்ட்ஸ் யார் யார் கூட தொடர்பில் இருந்தாங்க தொற்று இருந்தவரோட இருந்தாரா இல்லைதெல்லாம் நமக்கு தெரியாது ஸோ அந்த இடத்துல நம்ம மறுபடியும் பிரச்சனைக்குள்ளாக வேண்டியிருக்கும் ஸோ இந்த மாதிரி இடங்களை நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் இது வந்து நம்மளை தற்காத்துக்கிற வழி ஆனால் இதில் நீங்கள் ஏசி யூஸ் பண்ணும்போது யூஆர் டபுளிங் யுவர் ரிஸ்க் நம்ம வந்து நம்மளுடைய பிரச்சனைகளை அதிகமாக்குறோம் அப்படிங்கிறது அர்த்தம் ஸோ இதுதான் இந்த ஏசி யூசேஜ் பற்றி சில டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க நிறைய பேர் பர்சனலாகவும் கேட்டாங்க ஸோ அதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம் உங்களுக்கு ஏசி யூசேஜ் பற்றி இன்னும் முழுசாக தெரியணும்னா ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதில் வெண்டிலேஷனை பற்றி ஏசியை பற்றி அதில் யூஸ் பண்ணுற ஃபில்ட்ரேஷனு மூணு விதமான இடங்கள் அதாவது டொமஸ்டிக் பப்ளிக் ஏரியாஸ் டிரான்ஸ்போர்ட் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பேசியிருக்கோம் ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் முழுசும் அதில் இருக்குது அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் போய் பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி